கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சமாதானம் அருளுகிற தேவன். ஏசாயா 48:18. உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். பிரியமானவர்களே, இன்று நம்மில் அநேகம் பேர் அமைதியை இழந்து ஏதோ வாழ்க்கை போகின்ற போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எந்த செயலிலும் நிம்மதியில்லை. வேலை இழப்பு, கவலை, பயம், வியாதி, கடன் போன்ற பலவித காரணங்களால் மனதின் அமைதியை இழந்து வாழ்கிறோம். ஆனால் இயேசு சொல்கிறார், உங்கள் சமாதானம் நதியைப் போலவும் உங்கள் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற வேண்டுமானால் நாம் இயேசுவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாம் வரலாம். அவை நம்மை சோதிப்பதற்கு அல்ல, மாறாக நம்மை பலப்படுத்துவதற்கு. ஆண்டவர் நமக்கு ஆறுதல் அளித்து நம்முடைய துன்பத்தில் இரக்கம் காட்டி நம்மை பாதுகாக்கின்றார். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறந்தாலும், கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருந்தாலும், இவர்கள் யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்கிறார். நம்மை அவருடைய உள்ளங்கைகளில் பொறித்து வைத்துள்ளார். என் வாழ்க்கையில் ஏன் இத்தனை பாடுகள்? எப்பொழுதுதான் இந்த சூழ்நிலை மாறுமோ என்று ஏங்குகிறீர்களா? கலங்காதீர்கள். காலங்கள் அனைத்தும் அவர் கரங்களில் உள்ளது. அவர் நினைத்தால் ஒரு நொடியில் சூழ்நிலைகள் மாறும். எப்பொழுது மாற்றினால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது அவருக்கு தெரியும். அவர் காலங்களையும் சமயங்களையும் அறிந்தவர். அன்பு இறைவா, அமைதி இழந்த எங்கள் உள்ளங்களில் அமைதியை பரவும். மற்றவர்களுக்கும் நாங்கள் தேவையான நேரங்களில் அவர்களின் தேவையை நிவர்த்தி செய்யும் ஆற்றல் தர வேண்டுமென்று இறைவனை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.